காய்ஸ் நார்மலாகவே ஆரம்பிப்போம். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேர்னி. இந்த கேம் பற்றி எனக்கு தெரியாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றேன். ஆனால் நான் ரொம்ப நாளாக இந்த கேம் என்கிட்ட இருக்குது, ரொம்ப நாள் விளையாடணும்னு இருந்தேன். எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கேம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த 3D பிளாட்ஃபார்ம் கேம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது 3D பிளாட்ஃபார்மும் வரும், அப்படியே வந்து அட்வென்ச்சரும் அப்படியே கலந்த வரும். அது ஒரு மாதிரியாக போகும், இந்த ஜானர் வித்தியாசமாக இருக்கும் இந்த கேமு. சரி, இந்த கேம் என்னென்னு பார்ப்போம். இப்போ தான் ரிலீஸ் ஆன மாதிரி டேட்லாம் காட்டுது, ஆனால் என்கிட்ட அது ரொம்ப நாளாகவே இருக்குது. கஷ்டப்பட்டு ஹாரிசன் ஜீரோ டவுன் வாங்கினேன், 350 ரூபா கொடுத்து. அவ்வளோ கம்மியாக தான் அது வந்து எபிக் கேம்ஸில் வாங்கினேன். எனக்கு $10 வந்து கூப்பனில் இருந்துச்சு, அப்படி போட்டு அப்படி இப்படி கழித்து 350 ரூபாய்க்கு வாங்கினேன். மொத்தம் அந்த கேம் வரலை, என்னை டிசப்பாயிண்டட் பண்ணிடுச்சு. டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. அதால் காண்டாக உட்காந்து இருக்கேன். கோடக்ஸில் விட்டுருக்காங்க, கிராக் விட்டுருக்காங்க, கிராக் எடுத்துருப்பேன். 67 GB எடுத்தேன், ஃபிட் கேலரி பேக் எடுத்தேன், அதுவும் வரல. கோடக்ஸே எடுத்திருக்கேன், டவுன்லோட் போட்டிருக்கேன், டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதுலேயும் செக் பண்ணுறேன், ஆல்ரெடி ஃபிட் கேலிலே கொடுத்துட்டாங்க கோடக்ஸோட இது, அதுலேயும் வரல. சரி, சும்மா ஒரு மூட நம்பிக்கையில் இதை போட்டு பார்ப்போமே அப்படின்னு தான் டவுன்லோட் போட்டிருக்கேன். நாளைக்கு செக் பண்ணுறேன், நாளைக்கு வந்துச்சுன்னா அந்த கேமை நான் அப்லோட் பண்ணுறேன் விளாடி. இவர் தான் நம்ம கதாநாயகன். கண் இருக்கு, மூக்க காணோம். ஓப்பன் வேர்ல்டு மாதிரியா ட்ரெஸ், காஸ்டியூம் செம்மையாக இருக்கு. ஐ நிலா, சாரி சூரியன், சில்கியாக இருக்கு கேம் விளாடும் போது. பாருங்களேன், அந்த அளவுக்கு ஆர்கிடெக்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவர் கேமில். எங்கே வேணால் போகிற மாதிரி இருக்கோ, அந்த சாண்டோடைய அந்த இது பாருங்க, டெக்ஸ்டர்லாம் அப்பா என்னது. எங்கே போகணும், ஓ இந்த மலைக்கு போகணுமா? சவுண்டு எதுவும் வரலான்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, சவுண்டு செட் பண்ணுவோம், கொஞ்சம் லைட்டாக சவுண்டு வச்சுட்ருவோம். 50 அப்போ மியூசிக், 50 கரெக்டாக இருக்கும். அண்ணா பொன்னசாமி, செம்மையாக இருக்க இடம். எனக்கு இந்த மாதிரி இடம் தான் முடிக்கும், எனக்கு டெசர்ட் மாதிரி இடம். ஆனால் என்ன, கொஞ்சம் தண்ணியே வேணும், தண்ணி சோறு. இது இருந்தால் நான் இங்கேயே இருந்துருவேன். என்ன அப்பப்போ ரேட்டல் ஸ்னேக்கை சமாளிக்கணும். ஒரு ஹைட்டான கட்டல் ஜேர்னி. அந்த மலை உச்சிக்கு போகணுமா, தான் ஜேர்னியா? போகாமல் சூப்பராக இருக்கு வியூ. ஸ்லைட்லாம் பண்ணலாம், இப்போ நல்லா இருக்கு. இது கிரேவி அடுக்கு வந்துக்கிறோமா? ஆமாம், சுத்தது பேப்பர். அவனே ஏறானா? இப்போ ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. சூழ்றது என்ன?
அந்த ஜம்பை வந்து ஸ்டாக் வச்சுக்கிறது. அது அப்ளை ஆகும் பின்னாடி வந்து அந்த இதில் அப்ளை ஆகும். அது அப்ளை ஆச்சுன்னா ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணலாம். ஓகே ஓகே அங்கே போகணுமா? அப்பா செம்மையாக இருக்குது. ஓ ஸ்பீடாக போகிறதுக்கு. ஓகே அப்புறம் ஜம்ப் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு கேம். பேக் பின்னாடி இருக்கிற துணியில் அப்ளை ஆகுது. அப்படி அப்ளை ஆனால் ஒரு ஜம்ப் போடுறது கிடைக்குது. அப்ளை ஆகும். அவ்வளோ தூரம் போகணுமா? செம தூரம் போல இருக்கு. சருக்குடா சருக்கு. இவனுக்கு கை இல்லையா? அதனால ஏற துடிச்சா போல இருக்கு. திறந்து விட்டா இந்த துணிகள்லாம் வந்துடும். ஒளி ஒளி எதுக்கு? என்னடா பூனை மாதிரி இருக்க?
திறக்குது. சூப்பராக இருக்கு. அருவி, மணல் அருவியா? அப்புறம் தண்ணி நினைச்சேன். கம்மியான ஹைட்டு தான் போகிறோம். பூமிக்குள்ள தான் போகுது, ஓடுது. ஓடிச்ச ஒன்று என்னது, கொடி வரகு வைக்கணுமா? பப்ஜியை விளையாடி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன், யோசிக்கிறேன் இந்த கேமை பற்றி. அதனால பப்ஜி தான் விளாடிக்கிட்டு இருப்பேன் கம்ப்யூட்டரில். அப்புறமா வந்து இந்த ஜிடிஏ கேம் வந்து பாவமாக என்னை பார்த்துது, ஏண்டா என்னை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்துச்சு. சே, கழுதையை போட்டு விட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதை பப்ஜியை விட்டேன். ஓ, பப்ஜி பேன் பண்ணிட்டாங்களா? ஐயோ, பேன் பண்ணிட்டாங்களா இல்லை வதந்தியா? கிட்டு படலையே. அவன் பூமிக்குள்ள இருந்து பூமிக்குள்ள இருந்து வரேன். ஓ, இது ரெண்டுத்தையும் அடி பிடிச்சி. பிடிச்சி எங்க எடுத்துட்டு போறது? இந்த அருவி கொடுற எஃபெக்ட் ஆகுது. ஐசி அங்க இருக்கு, அங்க ரெண்டு மூணு துணி இருக்கு. ஆயிடுச்சு. இந்த துணிலாம் பண்ணி தான் ஏறாம பிடிச்சி என்ன பண்ணுறது? நிறையா இருக்கு. எங்கே போகுதுங்க? ஆஹா, இடமே சூப்பராக இருக்கு. மணல் புயல் தான் அதிகமாக வரும் போகிறோம்.
எப்படி ஏறுறது, எல்லாத்தையும் ஒருத்த கிளம்பி எதை சொல்லாமல் போயிட்டானே. ஓ ஐ சி, நாலு வாட்டி இப்போ என்னால் ஜம்ப் பண்ண முடியும். துணியா மாறுங்களா? இதுதானா விஷயம்? ஸ்பீடாக போகிறோம், பறக்கிறோம், இங்கேயும் பறப்பேனி பறக்கிறோம். ஆஹா, இந்த பவரும் ஏறுதா இதில்? நல்லா இருக்கேன். ஜம்ப் பவரும் ஏறுது, அதுக்கு பறக்கவும் முடியுதா? போயிட்டு ஒத்தி வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒத்தி வச்சாச்சு. அந்த சாமி கும்பிடு. அசாசன்ஸ் கிரீட் சீரீஸ் போடலான் இருக்கேன், ஆனால் அது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கேமு, ஒன்று ஒன்று முடிக்க 15-20 மணி நேரம் மேலே ஆகிடும். அதான் யோசிக்கிறேன், வருங்காலங்களில் பார்ப்போம். நீளமான டெய்லி வந்து எவ்வளோ ஹைட்டு ஜம்ப் பண்ணுவான்றது குறிக்குதா? இங்கே போது பயமில்ல, இங்கே போது பார்ப்போம்.
கேம் வந்துருச்சு. மணல் குன்று, ஃபுல்லாக மணல் குன்றுப்பா. பவர்ஸ், ஐ ஹாட் சம் பவர். என்ன சுத்துது நம்மள, ஓ அது பின்னாடி போகணுமா? ஐசி மறந்தே போயிச்சு. டாமி நில்லு, யாரும் முள்ள ஸ்லைட் பண்றது நல்லா இருக்கு. நாள் கிளம்பிருச்சு, எதுக்கு முன்னாடி போகணுமா? ஆ ஓ இதை பிடிச்சிக்கிட்டு போகலாமா? பிடிச்சொல்லு. நன்றி நன்றி. கதவு திறக்க மாட்டேங்குது, சும்மாவாது. ஐயோ போது, ஐ டாமி இரு. வருதுங்க, இங்கே ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. என்ன கூட்டு போங்க,
டார்க் சூழுது நம்மளை, ஏன் அப்படி அபாய சங்கம் மேலே கூட்டு போதாட்ட ரிலீஸ் பண்ணுவாத ஐசி இன்னும் மேலே கூட்டு போதும் ரிலீஸ் பண்ணோம். ஓ இன்னும் மேலே போகணும். ஓகே ஓகே, அப்படி மேலே கூப்பிட்டு போ, அப்படி அடுங்காம கூப்பிட்டு போ மேலே. அடுத்து வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாரி, கூட்டு பிரிச்சுமா சம்மையார். சூப்பராக இருக்கு ஸ்லைட் பண்ணுறது. ஜம்ப் பண்ணிட்டு
பண்ணிட்டேன்டா. மேலே ஏதோ ஒன்று விட்டுட்டேன். போயிட்டு வர கிடைக்குமா? அவுத்து விட்டாச்சு. சர்க்கிள் எவ்வளோ ஹைட்டு. ஈரோடு சூழ்ந்துருக்கு. ஓ ஈவினிங் டைமா? ரொம்ப இருட்டா இருக்கு. தங்க மாட்டா இருக்கு.
ரெக்கார்ட் ஆகுதா? யாரா இருக்குங்க? ஓ, அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன வரைபடமா காட்டுதா? இருள் சூழ்ந்து கிடக்கு. சுத்தமா சூழ்ந்துச்சு. நைஸ். இடம் சூப்பராக இருக்கு. கல்லுல அந்த வெளிச்சம் பசுலா சொல்லவே இல்லை.
ஆக்டோபஸ் மாதிரி போகும். சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவருக்கு. லேசர் லைட்டில் மாட்டக்கூடாதா? அது வெளிச்சத்தில் மாட்டக்கூடாது. என்ன அழிச்சிட்டான் ஐயோ, நம்ம உடம்பு வேற சுத்தியும் துணியாலாம் இருக்கு. பண்ணலாம் அடிக்குது. ஐயோ அவன் தான் அப்பா எஸ்கேப் ஆயிட்டான். அவன் தானா செத்துட்டனா? எந்திரு. கொஞ்சம் ஒளிப்பட்டோன்னு இப்படி பண்ணிட்டானே நம்மள. ஐயோ புக்குதான் இருக்கா. ஒளிஞ்சிக்க வேண்டிதான் போயிட்டு நைஸா. அடுத்ததப்பா வந்தானா? அது நாய் அங்க வருது. ஒளிஞ்சிக்கணும் அங்க. பார்த்துக்கிட்டே வரா. ரெண்டு அங்கே அதை வெளிச்சடிக்குது.
பண்ணுறாங்களா? யாரும் இல்லை, எடுத்துப்போம். ஃபஸ்ட் ஆஃப் போதும், நான் நானே பயந்துட்டேன். 1.5 மணிக்கு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன் நைட்டு, ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் போதும். கிளம்ப அடுத்து என்ன கட்டுறேன்னு பார்ப்போம், பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இது என்னது, மலை குன்று மாதிரி இருக்கு. இந்த முதல் பாட்டு முடிவடைகிறேன்றது. பாய்.